உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மூணு விதமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது. இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற விரும்பினீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இல்லை அந்த அதிர்ஷ்டம் எதுவும் வேணாம் அப்படின்னா, வேற ஒரு சிந்தனையில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஏன்னா இந்த வீடியோவை வந்து முழு மனசோடு பார்க்கும்போது தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணையும் போது தான் அது வெற்றின்றது கிடைக்கும். நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம கோச்சாரத்தில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி, விரைய சனி எல்லாம் நடக்குது. தசாபுத்தியும் அஷ்டம தசாபுத்தி நடக்குது, அஷ்டமாதிபதியுடைய தசாபுத்தி நடக்குது, விரையாதிபதி திசையுடைய தசை நடக்குது, அலைச்சல் ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஏமாற்றம், தடை, பெரிய இழப்புல இருந்து நான் வலி தாங்க முடியாமல் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வழியில் இருக்கிறேன், அந்த வழியிலேருந்து மீள முடியுமா? கண்டிப்பாக மீள முடியுங்க, உறுதியாக மீள முடியும், உறுதியாக நீங்கள் மீண்டு வந்து பழைய நிலையை அடைய முடியும். இப்போ நீங்கள் எதிர்பாராத விதமாக ஏற்பட போகும் மூன்று அதிர்ஷ்டம், சனி பகவான் குரு பகவான் சொல்லும் அதிர்ஷ்டம். சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அதனுடைய சூட்சமும் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, முடிஞ்சு போன விஷயத்தை பேசாதீங்க. சினிமா, அரசியல், அரசாங்கம், உங்கள் வாழ்க்கையில் தோத்ததுக்கு காரணமான நபர்கள்லாம் பேர சொல்லாதீங்க. இவன் வந்தாண்டா என் வாழ்க்கையில் 5 கோடி லாஸ் ஆகிடுச்சு, இவன் வந்தாண்டா 3 கோடி ரூபா லாஸ், இவன் வந்ததால் தான் என் தொழிலே போச்சு, என்னுடைய டோட்டலாக காலியாச்சு, இந்நேரம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், இந்நேரம் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் கிடச்சிருக்கும், இந்நேரம் அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கும், இந்நேரம் அந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு. இப்படி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா அது இந்த நிமிஷத்தோடு நிறுத்திக்கிங்க. சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவறுக்கு நான் உங்களை சித்திரவதை பண்ணுறேன், ஆனால் அந்த சித்திரவதை பண்ணால் கூட நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறீங்களா, பொறுமையாக இருக்கிறீங்களா, பேராசப்படாமல் இருக்கீங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா, மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்களா, நல்லது சொல்கிறீங்களா, பொறுமையாக இருக்கிறீங்களா, பணிவாக இருக்கிறீங்களா, அடக்கமாக இருக்கிறீங்களா, அமைதியாக இருக்கிறீங்களா, நல்லதை செய்கிறீங்களா, நல்ல இதை நினைக்கிறீங்களா, இது எல்லாமே அவர் பார்க்குறாரு, அவர் கேட்குறாரு. நான் உன்னை செய்ய விடாமல் தடுப்பேன், அதை மீறி நீ செய்யணும்னு சொல்கிறார். எப்படி தடுப்பேன், ஒருத்தவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, பொறுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவசரப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க, மற்றவங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் வந்து நான் பண்ண விடாமல் தடுப்பேன். நீங்கள் யார் உதவி பண்ண போகிறீங்களோ அவங்க மூலயமாவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பேன். அப்போ கூட அவங்க மேலே கோவப்படக்கூடாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க தெரிஞ்சும் கூட பொறுமையாக பக்குவமாக விலகி வரீங்களா, இல்லை கெட்ட வார்த்தை திட்டுறீங்களா, அவனுக்கு நான் உதவி பண்ண எனக்கே இப்படி பண்ணிட்டான் இப்படி சொல்ல போகிறீங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறார். வீடை விற்கக்கூடிய சூழ்நிலை, கடை விற்கக்கூடிய சூழ்நிலை, சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள், பணம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டுது, 10 லட்சம் வருது கரையுது, 10 கோடி வருது கரையுது, எவ்வளோ பணம் வந்தாலும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன தான் நான் பண்ணுறது, என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருந்தாங்கம்மா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு மாறும். நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் ஏற்கனவே நம்ம 100 வீடியோ, 150 வீடியோ, எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் மீண்டும் மீண்டும் பாருங்கள். சில விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க, அதை அப்படியே செய்யுங்க, ஓகேங்களா? அடுத்தது குரு பகவான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். பணம் இல்லை என்கிட்ட, பணம் என்கிட்ட இல்லை அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தும் போது குரு வந்து இன்னும் பலவீனமாக இருப்பார். நம்ம சுய ஜாதகத்திலே குரு வந்து அசுர குருவோட கூடி, அசுர பாதகாதிபதியோட கூடி, பாதகாதிபதி குருவே வந்து புதன் தான் குருக்கு. அப்போ அவரோட கூடி இருக்கிறாரு, இன்னும் மேலும் வந்து பாதகத்தை கொடுத்துட்டே இருக்கும். பணம் என்ற விஷயம் வந்து நிலைக்காத தன்மையை கொடுக்கும். பணம் வந்து ஓவராக செலவு பண்ணாலும் குரு வந்து தொந்தரவு கொடுப்பாரு, செலவே பண்ணாமல் கஞ்சத்தனமாக இருந்தாலும் குரு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார். ஊதாரித்தனமாக ஓவராக செலவு, ஓவர் செலவுன்றதுன்னு கேட்டிங்கன்னா, வேணும்னே நல்லா செலவு பண்ணணும், கெத்தை காட்டணும், பண்ணுங்க,
இப்போ பணம் வந்து 1 கோடி நான் செலவு பண்ண போகிறேன், செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு 1000 பேருக்கு உணவு, 10,000 பேருக்கு உணவு, 1 மாதம் ஃபுல்லாக இவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அப்படி அந்த அது எவ்வளோ செலவு, பெரிய செலவு தான். இது வந்து செலவு பண்ணுறதே நினச்சிக்கிங்க, நல்லது பண்ணுறீங்க. ஆனால் அப்போ இதோடைய ரியாக்ஷன் வந்து குரு என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு நல்லதை செய்வார். ஆனால் நல்லதை செய்வார்ன்ற காரணத்துக்காக நான் செய்யலை அப்படின்ற எண்ணத்தோடவே நீங்கள் நல்லதை பண்ணணும். இங்கே குரு வந்து இந்த செலவு பண்ணுற விஷயம் நல்லது செய்ய போகிறீங்கன்ற விஷயம் ரெண்டு. மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணம் வந்ததுன்னா அவன் இப்படி ஆகிடுவான், அவன் இப்படி ஆகிடுவான், இவன் இப்படி ஆகிடுவான் அப்படின்னு அந்த பர்டிகுலர் நேமை சொல்லி பணத்தை சார்ந்த விஷய வார்த்தைகளை சொல்லும்போது, குரு உங்கள் ஜாதகத்தில், உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதில் வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் ஆகாத கிரகத்தை பார்க்கிறது என்றால் அந்த ஆகாத உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க. பணம்ன்ற ஒரு விஷயத்தை இப்படி பண்ணாலே, அப்போ பணம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காசு எடுத்து கீழே போடுறது, தூக்கி கடாசுறது, மூஞ்சியில் கடாசுறது, கோவம்லாம் வந்தால் காசு சில பேர் மூஞ்சியில் கடாசு கீழ்ச்சி கூட போடுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. காசு கீழ்ச்சி போகிறதோ மூஞ்சியில் தூக்கி போகிறதோ அதை வந்து ரொம்ப இதாக ஒரு எதிர்மறையாக பேசுகிறதோ இவையெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் சில தொந்தரவுகளும் துன்பங்களையும் கொடுத்து விடுவார். ஓகேங்களா? அடுத்தது குருவோட இன்னொரு சூட்சமும் தங்க நகைகள். தங்க நகையை எடுத்துன்னு போயிட்டு அடமானம் வைக்கிறது எமர்ஜென்சின்னா வைக்கலாம். ஆனால் அடிக்கடி நகையை அடமான வைத்து யாருக்காவது பணம் கொடுப்பதோ அது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு மருத்துவ சார்ந்த விஷயம், ஆனால் அங்கே மருத்துவன்ற ஒரு விஷயம் தான் செவ்வாய். ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா இங்கே குருன்ற நகையை எடுத்துன்னு போயிட்டு அடமானம் வச்சு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா குருவுக்கு நம்ம நண்பர் செவ்வாய். அப்போ உங்களுக்கு செவ்வாய் நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு மருத்துவ செலவுக்கு அந்த நகை ஒரு அடமான கடைக்கு போய் ஒருத்தமே கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் அதை எடுத்துன்னு போயிட்டு ஆகாத புதன் சார்ந்த விஷயத்தை ஈடுபடும்போது தொல்லை. குருன்றது நகை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வைக்கிறீங்க, வச்சு அந்த காசுமே வட்டி கொடுக்குறீங்க. ஃபைனான்ஸுன்றது புதன், அந்த புதன் வந்து குருவுக்கு பாதகாதிபதி, அந்த வேலையில் செய்யக்கூடாது. அது செய்யும்போது பாதகத்தை கொடுக்குங்க. நமக்கு 3/4 வட்டி கிடைக்கும், நான் 2-3 வட்டி கொடுலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்புறம் பணம் கொடுத்துட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை? இன்னொரு பக்கம் இந்த ஒரு கஷ்டம் இருக்குது, நகையெல்லாம் வச்சும் கொடுத்தேன், காசை திரும்பி தரவே இல்லாமல் இவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண போனோம். இல்லை ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கம் உங்களுக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் அதனால் வட்டி கிடைக்குன்ற நோக்கத்தில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ வந்து இங்கே வந்து குருன்ற விஷயத்தை வந்து மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது குருவுக்கு நட்பான சந்திரன், அந்த சந்திரன்றது உணவு, அன்னதானம் பண்ணலாம். அதுக்கடுத்து நட்பாக இருக்கக்கூடியது கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது, ஆன்மீகம் சார்ந்த ஸ்தலங்களுக்கு அந்த குருவை வந்து செலவு பண்ணலாம். அப்போ குருன்ற ஒரு விஷயம், நகை எடுத்துன்னு போயிட்டு அடமானம் வைக்கிறீங்க, அக்கீரை வைக்கிற காசை எடுத்துன்னு போயிட்டு உணவு வாங்கி தரலாம், சந்திரன் நன்மை. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயம் செவ்வாய், ஆன்மீகம் சார்ந்த விஷயம் கேது. இப்போ இதுக்கெல்லாம் பண்ணும்போது இந்த குரு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். ஆகாத ராகுவோடைய சம்பந்தமான விஷயம் ஈடுபட்டேன்னாவும், உதாரணத்துக்கு நகை எத்தமே அடமானம் வச்சு அந்த காசு எத்தமே ராகுவோடைய காரகத்துவமான குடிப்பழக்கம் ஈடுபட்டேன்னாவும் உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏமாற்றம் ஏற்படும். அனுபவ ரீதியாக உண்மையான விஷயம் இது. உலகத்தில் எந்த அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நான் தற்பருமை கொல்லிக்கல, தற்பருமை கொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இது வந்து உண்மை. நீங்கள் பேங்க்கில் எடுத்து நீங்கள் நகை எடுத்துன்னு போயிட்டு அடமானம் வச்சு அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு ஒரு குடி பழக்கத்துக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா ராகு அங்கே ஆக்டிவேட் ஆகிடுவார். குருன்ற குரு ராகுவோடைய பேட்டர்ன் என்ன தெரியுமாங்க, யோகான்னு சொல்லுவாங்க. அது சில அமைப்பில் இருந்தால் அது சில அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து ஏமாற்றம் அதிகமாக ஏற்படுத்தி விட்டுருவார். மேலும் உங்களுக்கு பணம் சார்ந்த மயக்கத்தை வந்து மயக்கத்தில் மாட்டி விட்டுருவார். பணம்ன்ற விஷயம் கிடைக்காத ஒரு நிலையை உண்டாக்கிடுவார். ஓகேங்களா? அந்த ஒரு நிலையும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். சனியோடைய நிலையும் குருவோடைய நிலையும் இந்த சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அடுத்தது நீங்கள் எதிர்பாராத மூணு அதிர்ஷ்டம். நீங்கள் சனியோடைய காரகத்துவமான எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு கோயில்களுக்கு கொடுப்பது நல்லது. நல்லெண்ணெய் சனியோடைய காரகத்துவம், எள்ளு வந்து சனியோடைய காரகத்துவம். நீங்கள் ஒரு 100 ml ஒரு 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ எவ்வளோ உங்களோட உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு ஒரு கோயிலுக்கு, முக்கியமாக சிவன் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை. நீங்கள் சிவன் கோயிலுக்கு எத்தனை கொடுக்குறீங்க, பெருமாள் கோயிலுக்கு கொடுக்குறீங்க, சரி சிவன் கோயிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்து
எதிர்பார்ப்பே இல்லை, இது வந்து என்னுடைய கடமை, நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறேன். எள்ளு நல்லெண்ணெய் வந்து எள்ளுடைய காரகத்துவம், சனி பகவானுடைய காரகத்துவம். அந்த நல்லெண்ணெய் எத்தனை சிவனுக்கு கொடுக்கும்போது சனியுடைய தாக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து எள்ளு கேக்கு, வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கோயிலை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க, ஒரு பாக்கெட் கேக் எள்ளு கேக்கு தம்பிட்டு கொடுக்கலாம். அது ஒரு பீஸாக கொடுங்க, இல்லை ஒரு பாக்கெட்டாக கொடுங்க, உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எள்ளு கேக்கு தானம் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், பச்சரிசி. பச்சரிசியில் நீங்கள் அந்த பச்சரிசியில் வந்து 2 ரூபா நாணயம், 1 ரூபா நாணயம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 ரூபா நாணயம், 2 ரூபா, 1 ரூபா, 10 ரூபா. ஏன்னா 2 வந்து சந்திரன், 1 வந்து சூரியன், 10 வந்து அதுவும் சந்திரன் சூரியன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வச்சு பச்சரிசி வச்சுருந்து அந்த அரிசியை காசு எடுத்து உள்ள வீட்டில் வச்சுக்கிங்க. அந்த அரிசியை எடுத்துன்னு போயிட்டு எறும்புக்கு வைங்க, மரங்கள் செடி கொடிகளுக்கு இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு. ஆனால் ஒரே செடியாக வைக்கக்கூடாது, செடியும் கொடிகளையும் மாற்றி 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 வைக்கணும். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு 3 விதமான அதிர்ஷ்டங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையும், பிரிந்த கணவன் மனைவி திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 2வது அதிர்ஷ்டம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டு பணத்தை பெறக்கூடிய வாய்ப்பும், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒர்க்கட்டும். 3வது விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நிச்சயமாக பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சூட்சமத்தை முழு மனதுடன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு 100% உறுதியான நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த சூட்சமும் நல்லா இருக்குது, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்திகரமாக இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவுக்கான நன்கொடை ஏதாவது நீங்கள் கொடுக்க விரும்பினால் 7871 61 76 77 இந்த நம்பருக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம். எனக்கு அது கொடுக்கும்போது கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் கொடுங்க. விருப்பப்பட்டால் மட்டும்தான், கட்டாயம் எதுவும் இல்லை. ஏற்கனவே கொடுத்தவங்க மீண்டும் கொடுக்க வேண்டாம், தயவு செய்து கொடுத்தவங்க நிரந்தரமாக கொடுக்காதீங்க. அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், எழுதிவிட்டு ஃபோன் செய்து சொல்கிறேன். ஜாதகத்துக்கான கட்டணம் என்பது என்னிடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் என்னால் இவ்வளோதான் பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும், ஜாதகம் உங்களால் பார்க்க முடியுமான்னு கேளுங்கள். முடியும் பட்சத்தில் ஓகே சொல்கிறேன், அனுப்புங்க, எழுதிட்டு ஃபோனில் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 வாரம் ஆகுங்க. தெளிவாக உங்களுக்கு பலன் சொல்கிறேன், எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும்.